இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் பார்க்க போறோம். இதுல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் ரெண்டுமே பேஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். எப்ப ஃபர்ஸ்ட் எப்படி பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா எரா பீரியட் எபாக் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் பிரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் டியூரேஷன் மில்லியன் இயர்ஸ் டைம் ஃப்ரம் பிகினிங் டு த ப்ரெசன்ட் ஆஃப் மில்லியன் இயர்ஸ் இந்த மாதிரி ஜியாலஜிக்கல் கண்டிஷன் பிளான்ட் லைஃப் அப்புறம் அதுக்கப்புறம் அனிமல் லைஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண கீழே இருந்து வரணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்கியோசோயிகிரா அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் பொறுத்த வரைக்கும் த கிரேட் வால்கோனிக் ஆக்டிவிட்டி அதாவது எரிமலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். அதுல இருந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய அந்த சாம்பல் எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செடிமெண்டேஷன் ஆகும் அதாவது படி ஆரம்பிக்கும். இதை நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்கியோசோயிக்னு சொல்லக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லிவிங் திங்ஸ் எதுவுமே கிடையாது ஓகேங்களா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லிவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்காது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து மெட்டீரியல் ராக்ஸ் பாறைகள் மட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். இதுதான் ஆர்கியோசோயிக்கோட கேரக்டர். இதோட வருஷம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல அதனால அவங்க எதுவும் கொடுக்கல. அடுத்தது புரோட்ரோசோயிக் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1500 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2000 வரைக்கும் சரிங்களா. ஸ்டார்டிங் வந்து 2000 1500 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. இல்லை கிரேட் செடிமெண்டேஷன் வல்கோனிக் ஆக்டிவிட்டி லேட்டர் எக்ஸ்டென்சிவ் எரோஷன் ரிப்பீட்டட் டு த கிளாசியேஷன் இது பனி உருகுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் அக்வாட்டிக் பிளான்ட் ஆல்கே ஃபங்கைலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டெவலப் ஆகுது. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் வேரிஸ் மேரி த மெரைன் புரோட்டோசோ வாட்டோவோர்ஸ் அண்ட் த மொலசஸ் வார்ம்ஸ் அண்ட் அதர் மெரைன் இன்வெட்டிவேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் சரிங்களா. இப்போ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சுக்கோங்க புரோட்டோசோயிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரிமிட்டிக் அக்வாட்டிக் பிளான்ட் ஆல்கே அண்ட் ஃபங்கை. அதே மாதிரி அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் மெரைன் புரோட்டோசோவா மொலாசஸ் வார்ம் அண்டர் மெரைன் வெட்டிபிரேட்ஸ். அடுத்து கேம்பிரியா சரிங்களா. கேம்பிரியா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதில் வருதுன்னா பேலியோசோயிக்கிறாவில் வருது சரிங்களா. இது எப்படி நினைப்பு வச்சுக்கணும் அப்படின்னா மேலேருந்து கீழே பாருங்க நமக்கு வந்து காஸ் டிசிபி அப்படிங்கிற மாதிரி நடப்பு வச்சுங்க சிஓஎஸ் டிசிபி அப்படின்னு என்ன பண்ணுங்கன்னு நடப்பு வச்சுங்க சரிங்களா. கார்போனிக் பெரஸ் அதுக்கப்புறம் பெர்மியான் அப்படின்னு சொல்ல முடியாது. சரி ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேம்பிரியான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 இதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 505 லேண்ட் லோ கிளைமேட்டிக் மைல்டு எர்லியஸ்ட் ராக்ஸ் வித் த அப்பண்டன்ட் பாசல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெரைனாகவே அதிகமாக இருக்கும். லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கேம்பிரியன் பீரியட்ல என்ன அப்படின்னா மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகே. அதுக்கப்புறம் ட்ரைலோபிட்ஸ் அதே மாதிரி பிராங்கிபோட்ஸ் டாமினன்ட் மோஸ்ட் மாடர்ன் பைலா எஸ்டாப்ளைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அனிமல்ஸ் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிளான்ஸை பொறுத்த வரைக்கும் மெரைன் ஆல்கே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்தது ஆடியோ விஷனை பொறுத்த வரைக்கும் 65 425 கிரேட் சப்மர்ஜென்சி ஆஃப் லேண்ட் வார்ம் கிளைமேட்டிக் ஈவன் த ஆர்டிக் ரீஜன் ஓகேங்களா. அப்போ லேண்ட் பிளான்ஸ் ப்ராபபிளி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் ஆஃப் த மெரைன் ஆல்கே அப்பண்டன்ட் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மெரைன் ஆல்கே இருக்குது. அப்போ ஆடியோ விஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் பிளான்ட் ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுது அதுலாம் ஆடியோ விஷனில். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷஸ் ப்ராபபிளி ஃப்ரெஷ் வாட்டர் கோரல்ஸ் ட்ரைலோபிட்ஸ் அப்பண்டன்ட் டைவர்ஷிப்டு மொலாசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அடுத்தது சிலூரியான் பீரியட். சிலூரியான் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா 35 360 extensive continental seas low land increasing arid and the land rose இதுல வந்து பாத்தீங்கன்னா first definite evidence of the land plants algae வந்து dominant. அப்ப சிலூரியன் பீரியட்ல தான் நமக்கு என்ன அப்படினா algae வந்து டாமினண்டா இருக்கும். அப்ப இத பேஸ் பண்ணி क्वेश्चन கேக்கலாம் எந்த பீரியட்ல வந்து algae டாமினண்ட் அப்படி கேட்டாங்கனா சிலூரியன் பீரியட்ல. பிளான்ட் அனிமல்ஸ் பொறுத்த வரைக்கும் மெரைன் அதே மாதிரி ஆர்க்னிட்ஸ் டாமினன்ஸ் first the winkless இன்செக்ட் ரைஸ் ஆஃப் த ஃபிஷஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து சிலூரியன் பீரியடில் வரக்கூடியது. அடுத்தது டிவோனியன் பீரியடை பொறுத்த வரைக்கும் 45 325 ஸ்மாலர் இன்லேண்ட் சீஸ் லேண்ட் ஹையர் மோர் ஹரிட் இன் கிளாசியேஷன் இதெல்லாம் பனி உருகுதல் அப்படின்னு சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா இதில் அதாவது பனி ஆதல் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எங்கே நடக்குதுன்னா இங்கே தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் லேண்ட் பிளான்ஸ் வெல் எஸ்டாப்ளைஸ்டு இன் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளைஸ் அதாவது ஃபஸ்ட்டு லேண்ட் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகுது. இதில் ஃபஸ்ட்டு ஆம்பிபியன்ஸ் இருவால்வின்னு சொல்கிறோம் இல்லையா அது லங்ஸ் ஃபிஷ்ஷஸ் ஷார்க் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்தது மிசிசிப்பியான் அல்லது வந்து கார்போனிபெரஸ் பீரியட்னு சொல்லுவாங்க சரிங்களா. இதில் என்ன போச்சுங்க இந்த மிசிசிப்பியான்னு சொல்லக்கூடியதுனாலும் கார்போனிபெரஸ்னாலும் இந்த கேரக்டர் ஒன்றே ஒரே மாதிரி தான் அதாவது ஒரே சேம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான். 25 280
இதுல வந்து climatic warm and humid at the first cooler later under land rose இதுல வந்து lycopores hostile ecosystem சொல்றோம் இல்லையா அது dominant-ஆ இருக்கும் gymnosperm increasingly widespread அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னா gymnosperm வந்து இதுல வந்து spread ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா இதுல வந்து sea lilies at the height spread of the ancient shark வந்து பாத்தீனா இதுல இருக்கு பழமையான shark அப்படிங்கிறது வந்து பாத்தீனா அதிகமா spread ஆக ஆரம்பிக்குது அடுத்து Pennsylvania அல்லது Carboniferous period 25 to 55 land are first low grade coal of swamp great forest at the seed form and gymnosperm வந்து பாத்தீங்க அப்படினா இதுல வந்து டெவலப் ஆகுது இதுல வந்து first reptiles insect common spread of the ancient amphibians அப்படினு சொல்றப்போ இது டெவலப் ஆகும் அடுத்து Permian period பொறுத்த வரைக்கும் நமக்கு 25 to 30 இதுல வந்து பாத்தீங்க continent rose appalachian formed increasing glaciation at the அடிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்மியன் பீரியட்ல வந்து வரக்கூடியது டெக்ளைன் ஆஃப் தி லைகோபோர்ஸ் அண்ட் ஹாஸ்டைல் குதிரைவாலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுது அப்படின்னா அழிய ஆரம்பிக்குது மெனி ஆன்சியன்ட் அனிமல்ஸ் அண்ட் டைடு அவுட் ஆஃப் த மேமல்ஸ் லைக் த ரெப்டைல்ஸ் மாடர்ன் இன்செக்ட் அரோஸ் அடுத்த கேரக்டர் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மீசோசோயிக் எராவுக்கு போறோம் ஓகேங்களா இப்போ மீசோசோயிக் எராவது பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அல்லது ஏஜ் ஆஃப் சைக்கடஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜேசி அப்படிங்கிற மாதிரி நடக்க போச்சுங்க டிஜேசி சரி ஃபர்ஸ்ட் ட்ரையாசிக் ட்ரையாசிக் பொறுத்த வரைக்கும் த டெசர்ட் கண்டிஷன் மெனி லேண்ட் டெபாசிட் ஆகுது அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த சீட் ஃபார்ம் அதே மாதிரி அண்ட் எக் லேயிங் மேமல் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த பிரிமிட்டிவ் அம்பிபியான்ஸ் இப்போ கான்டினென்ட் எக்ஸ்போஸ் வைட் ஸ்பிரெட் ஜிம்னோஸ்போம் டாமினன்ட் இதுல ட்ரையாசிக்ல டெக்லைன் டுவோர்ட்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் டைனோசரஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாசிக் பீரியட்ல வரும் அடுத்து ஜுராசிக் ஜுராசிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 33 to 165 கான்டினென்டல் ஃபேர்லி ஹை சாலோசிஸ் ஓவர் சம் ஆஃப் தி யூரோப்பியன் அண்ட் வெஸ்டர்ன் யூஎஸ் இன்க்ரீசிங் ஆஃப் த டைகாட்டிடன் சைக்கட்ஸ் அதே மாதிரி கோனிபரஸ் வந்து பாத்தீங்கன்னா காமனா இன்க்ரீஸ் ஆகுது இது வேஸ்ட் மீ லாஸ்ட் டைம் क्वेश्चन கேட்டிருந்தாங்க தி ஃபர்ஸ்ட் டூ தர்ட் பேர்ட்ஸ் டைனோசரஸ் லார்ஜர் அண்ட் தி ஸ்பெஷலைஸ்டு இன்செக்டிவோரஸ் மார்சோபல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு அடுத்தது கிரிட்டேசியஸ் பீரியட் கிரிட்டேசியஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60 to 135 ஆண்டிஸ் ஆல்ப்ஸ் இமாலயா ராக்கிஸ் ஃபார்ம்டு லேட் எர்லியர் இன்லேண்ட் சீஸ் அண்ட் த ஸ்வாம் சால்க் இன் ஷால் இதே மாதிரி ஷால் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெபாசிட் ஆகுது ஃபர்ஸ்ட் மோனோ காட்டிடன் எப்போ அப்படின்னா கிரிட்டேசியஸ் பீரியட்ல இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல கேட்கலாம் ஃபர்ஸ்ட் மோனோ காட்டிடன் இன் கிரிட்டேசியஸ் பீரியட் ஃபர்ஸ்ட் ஓக் அண்ட் த மேப்பிள் ஃபாரஸ்ட் ஜிம்னோசோம் வந்து பாத்தீங்கன்னா என்ன டெக்ளைன் ஆகுது இதுல வந்து டைனோசரஸ் ரீச் பீக் ரொம்ப அதிகமா இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பிகம் எக்ஸ்டிங்க்ட் டூ தர்ட் பேர்ட்ஸ் பிகம் த எக்ஸ்டென்ஸ் பஸ்ட் மாடர்ன் பேர்ட்ஸ் ஆர்கிக் மேமல்ஸ் த காமன் ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீனோசோயிக்கிரா வருது சீனோசோயிக்கிரா பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஇஓ எம்பிபி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரீஸ் ஓகேங்களா சரி இதை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் சீனோசோயிக்கரை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் டெர்சரி அண்ட் குவார்டினரிக்கு பிரிச்சுக்கிறோம் டெர்சரி பொறுத்த வரைக்கும் நமக்கு பேலியோசின் 1775 அதாவது இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க அது 75 சொல்லப்படுது ஸ்ப்ரெட் ஆஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கிக் மேமல்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ப்ரெட் ஆகுது இயோசின் பொறுத்த வரைக்கும் 1958 த மவுண்டைன் எரோடட் அதாவது நோ கான்டினென்டல் சீஸ் கிளைமேட்டிக் வார்ம்டு அதேமாரி பிளாசண்டல் மேமல்ஸ் டைவர்சிபிள் அண்ட் ஸ்பெஷலைஸ்டு கூப்பிடு மேமல்ஸ் இந்த கார்னிவோரஸ் எஸ்டாப்ளைஸ்டு ஒலிகோசின் பொறுத்த வரைக்கும் 1139 லேண்ட் லோயர் கிளைமேட்டிக் வார்மர் மேக்சிமம் ஸ்ப்ரெட் ஆஃப் த ஃபாரஸ்ட் ரைஸ் ஆஃப் த மோனோ காட்டுடன் ஃப்ளவரிங் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகும் அதே மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபாரஸ்ட்னு கேட்பாங்க ஒலிகோசின்ல ஆர்கிக் மேமல்ஸ் எக்ஸ்டென்ட் அதே மாதிரி ரைஸ் ஆஃப் த ஆர்த்தோபோர்ஸ் ஃபார் ரன்னர் ஆஃப் த மோஸ்ட் லிவிங் ஜெனிரா மேமல்ஸ் அடுத்து மியோசின் பீரியட்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1678 சியாரா அண்ட் த காசாபோர்ட் மவுண்டைன் ஃபார்ம்டு வல்கனிக் ஆக்டிவிட்டி நார்த் வெஸ்ட் யூஎஸ் கிளைமேட்டிக் கூலர் மேமல்ஸ் அட் த ஹையஸ்ட் அதாவது ஹைட் ஆஃப் த எவல்யூஷன் ஃபர்ஸ்ட் மேன் லைக் த ஆல்ப்ஸ் சரிங்களா முதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மியோசின் பீரியட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேன் லைக்ல இருக்கக்கூடிய ஆல்ப்ஸ் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகுறாங்க அடுத்து பிளியோசின் பொறுத்த வரைக்கும் நமக்கு 11 இது வந்து 12 கேரட் இது நமக்கு 12 இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்டினென்ட் த கண்டினியூட் ரைஸ் ஆஃப் த மவுண்டைன் ஆஃப் த வெஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா வல்கனிக் ஆக்டிவிட்டி டிக்ளைன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த கிராஸ் லேண்ட் அப்போ என்ன பரவுதுன்னா கிராஸ் லேண்ட் பரவுது ஃப்ளவரிங் பிளான்ஸ் மோனோ காட்டிடன் நமக்கு என்ன ஆகுதுன்னா இதில் டெவலப் ஆகுது
man evolving the elephant, horse, camels almost like the modern pieces la vandu pathina idhula produce aayirukku. Pleistocene porthu varaikkum 1 repeated glaciation in ice age idu kekkalam edhu ice age endra pleistocene appdi solakudiyadhu great extension of the pieces from varagama ella pieces enna aagudhuna paravudhu adhe maari extension of the great mammals first human the social life vandu pathina pleistocene la dhaan form aagum idu kekkalam அடுத்த ரீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிறது எண்ட் ஆஃப் லாஸ்ட் ஏஜ் கிளைமேட்டிக் வார்மர் டெக்லைன் ஆஃப் ஃபுட் பிளான்ஸ் ரைஸ் ஆன் தி எஸ் ஒன்ஸ் ஏஜ் ஆஃப் மேன் அப்படின்னு சொல்லக்கூடியதான் கடைசி. இதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ ஒரு கொஸ்டினா ரெண்டு மூணு கொஸ்டின் கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா இதை டோட்டலா வச்சு நமக்கு என்ன பண்ணலாம், இது நமக்கு பேலியோ பாட்டில இருந்து இந்த மாதிரி பாசல் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 கொஸ்டின் கேட்குறாங்க வச்சுங்களேன், சம்டைம் இதை வச்சே நமக்கு எல்லா கொஸ்டினும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் இதை தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா போதும்.